வணக்கம். இன்றைக்கி லெவல் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸஸ் 2.2 ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். சால்வ் 1/5 இன்ட்டு மாட்லெட் என்எக்ஸ் மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த மாட் இந்த வேல்யூஸ் வச்சுட்டு மீது எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயணும் சொல்லியிருக்கேனா. ஸோ அப்போ என்ன இருக்குது பாருங்க, இங்கே மாட்லெட் என்எக்ஸ் மைனஸ் 2 லெஸ் தென் 1, இது என்ன ஆகிடும்னா இங்கே ரெசிப்ரோக்கலில் மாறிடும். ஓகேவா, என்ன ஆகிடும், இந்த 1/5 வந்து அந்த பக்கம் ரெசிப்ரோக்கலில் மாறிடும், இன்ட்டு 5 மாறிடும். ஓகேவா, ஸோ இப்போ 10x மைனஸ் 2 லெஸ் தென் 5 வரும். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த மாதிரி நாம் இந்த வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம், என்ன கேஸில் இருக்க ஆன்சர் எப்படி எழுதணும் சொல்லிட்டு பார்ப்போமா. இதை வந்து பாருங்கள், அதாவது மாட் இந்த மாதிரி மாட் இருக்கும்போது இது பக்கத்துலேயோ மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் எதுவுமே வேல்யூ இல்லாதப்போ தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா, இப்போ இது கேஸ் 1 இருக்குது பாருங்கள், மாடில் வேல்யூஸ் இருக்குது, லெஸ் தென் 6 இருக்குது. ஸோ ஆன்சர் எப்படி எழுதணும், ஏ மைனஸ் ஆர் கமா ஏ ப்ளஸ் ஆர், அதாவது எக்ஸோட வேல்யூஸ் தான் எடுத்து எழுதணும். ஓகேவா, ஓகே. இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, கொடுத்துருக்கிறது அப்படியே 10x மைனஸ் 2 லெஸ் தேன் 5 அப்படியே எழுதணும். இன்னொன்று என்ன எழுதணும், 10x மைனஸ் 2 கிரேட்டர் தேன் மைனஸ் 5. இங்கே கொடுத்துருக்கத சிம்பிளை மாற்றணும், சைனையும் மாற்றணும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, அதே மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது, 10x லெஸ் தென் 5, இந்த மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 2 மாறிடும். ஸோ 10x லெஸ் தென் 7, எக்ஸ் லெஸ் தென் 7/10 வரும். இங்கே இங்கே 10x 10x கிரேட்டர் தென் மைனஸ் 5, இந்த மைனஸ் பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் 2 மாறிடும். ஸோ 10x கிரேட்டர் தென் மைனஸ் 3 வரும், எக்ஸ் கிரேட்டர் தென் மைனஸ் 3/10 வரும். ஓகேவா, ஓகே. இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து இந்த ஏ மைனஸ் ஆறுன்றது வந்து நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. இந்த ஏ மைனஸ் ஆறுன்றது என்னதுன்னா இந்த 7/10 இருக்கலாம், இல்லை இந்த மைனஸ் 3/10 இருக்கலாம். ஓகேவா, அதுதான், வேறு எதுவுமே நீங்கள் போட்டு குழப்பிக்கிறதுங்க. ஓகே, இப்போது நம்மளுக்கு இந்த சமுக்கு ஆன்சர் நான் எந்த ஃபார்மேட்டில் இப்போ மேலே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள் கேஸ் 1 வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ மாட் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர் ஆர் இருக்குது. இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும் பாருங்கள், ஏ மைனஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஏ ப்ளஸ் ஆர். ஓகேவா, ஆ அதாவது ஏ மைனஸ் ஆர் கமா ஏ ப்ளஸ் ஆர். ஓகே, இதுதான் அந்த கேஸ் 1 வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கா, இந்த 10x இங்கே 1x, இங்கே மைனஸ் 2 இங்கே ஏ, இங்கே 5 இங்கே ஆர். ஓகேவா, ஓகே. இப்போது இந்த சிம்பிள் இது இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு மைனஸில் வருது. ஸோ அப்போ இந்த மைனஸ் 3/10 தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த பக்கம் வரும். ஓகேவா, ஓகே. ஸோ அப்போ மைனஸ் 3/10. ஓகேவா, இந்த ஏரோ இதே பக்கம் தான். ஸோ என்னடா மாறுதுன்னு நினைக்காதீங்க, இந்த இந்த ஏரோ இந்த மைனஸ் பக்கமாக தான் இந்த நம்பர் பக்கம் தானே இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ எக்ஸ் அப்படியே போடுங்க. ஸோ இந்த பக்கம் என்ன வருது பார்த்தீங்கன்னா, 7/10 வரும். அவ்வளோதான் இந்த சமுக்கு ஆன்சர். ஓகேவா, ஸோ ஏரோஸ் அப்படியே இருக்குது, இந்த 7/10 பக்கம் தான் அந்த கிரேட்டர் சைடு இருக்குது, அதனால் குழப்பிக்க தேவையில்லை. இந்த இடத்துல வந்து இப்படி வருது அப்படின்னு எதுவுமே நீங்கள் குழப்பி கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை, கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு யோசித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சம். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து 7-3/10. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.